அன்புக்குரியவர்களே, விபிலிய ஜப வீராங்கனைகள் என்னும் தொடரில் இன்று பழைய ஏற்பாட்டின் புகழ்பெற்ற எஸ்தரை பற்றிய இறைவேண்டலை இன்று நாம் சிந்திக்கின்றோம். எஸ்தர் ஒரு அரசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய இனத்தாருக்கு ஆபத்து வருகிறது என்று நேர்ந்த பொழுது அவர் அரசனை சந்தித்து தன்னுடைய யூத இன மக்களுக்காக பரிந்து பேச வேண்டும். அதற்கு முன்பாக அவர் கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். எஸ்தர் நூல் கிரேக்க பகுதியில் 4வது அதிகாரத்தில் எஸ்தரின் மன்றாட்டு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற நீளமான மன்றாட்டு இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார், பகட்டான உடைகளை களைந்தார், சாம்பலை பூசிக்கொண்டார், பிறகு ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர், ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி மன்றாடுகிறார். ஆகவே ஏறக்குறைய யூதித்தினுடைய மன்றாட்டைப் போலவே இந்த மன்றாட்டும் இருக்கிறது. கடவுள் ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் தருகிறார் என்று கடவுளை பற்றி அவர் சொல்லுகிறார். மேலும் தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம், ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகி எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுகிறார். எங்களை காப்பாற்றும், அச்சத்தின்றி எங்களை விடுவியும் என்று மன்றாடுகிறார். ஆகவே இவ்வாறு கடவுளுடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடி தன்னுடைய இனத்தாருக்கு மீட்பை பாதுகாப்பை பெற்றுத்தந்த பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் எஸ்தர் அரசி. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. என்ன